ஒரு நடிகன் வந்து எனக்கு தெரிஞ்சுங்க தமிழ் திரையுலகில் படிக்கிறது ரொம்ப குறைவு நிறைய பேர் படிக்கிறதில்ல நீங்கள் சூப்பர் சூப்பராக இல்லை என்ன நினைப்பீங்க ஒரு சன் ஸ்டண்டு மாஸ்டர் அப்படி தான் நினைப்பீங்க மிக பிரமாதமாக படிப்பார் ஆ கவிதை எழுதுவாரு மிக ஆளுக்கும் அவர் இந்த இலக்கிய அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடத்த விட்டீங்கன்னு செத்தான் எல்லாம் அவ்வளோ வரமே பேசுவோம் மாஸ்டர் நீங்கள் எப்படி மாஸ்டர் இவ்வளவு படிக்கிறதுன்னு பகலெல்லாம் அடிக்கிறது ராத்திரி பூரா படிக்கிறது சண்டை பகலெல்லாம் சண்டை ராத்திரியெல்லாம் படிக்கிறது அப்படின்னு ஒப்பிப்பாரு பாருங்க இந்த சங்க இலக்கியங்கள் பாசுரங்கள் அது இதெல்லாம் அபூர்வமாக ஏன்னா ஒரு சண்டை நடி ஒரு ஃபைட் மாஸ்டர்டாக இப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் அது மாதிரி தான் வருது உலகத்தின் தலை சிறந்த ஓவியர்களில் ஒருவராக வர வேண்டிய ஒரு ஆள் திசை மாறி நடிகராகி எங்கள் அப்பாவைய வரப்பிடுங்க ரெண்டு பேரும் ஒரு வயசு தான் எங்கள் அப்பாவோட அவர் சின்னவர் நினைக்கிறேன் அப்படி தான் நான் எங்கள் அண்ணன் செல்லுமணி அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி இங்கே பேசியவரெல்லாம் சொன்னது போல் ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்னுடைய தம்பி இயக்குநராக இருப்பது எங்கள் அப்பாவுக்கு ஒரு எ சிஏ ராஜ கண்ணு போல் என்னுடைய தம்பி மனோஜுக்கு என்னுடைய தம்பி சுசீந்திரன் தயாரிப்பாளராக இருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது இதுவும் ஒரு வரலாறு தான் எங்கள் அப்பாவுக்கு எஸ் வந்த மாதிரி அதில் அவருடைய உறவினர் தயாரித்த படத்தில் அப்பா வந்து உதவி இயக்குனர் இப்போ அவினாசி மணி வந்து அதில் இயக்குனர் அப்போ எங்கள் அப்பா வேலை செஞ்சதில் அவருக்கு பிடிச்சிக்கிறது எஸ் ஏ அதில் தயாரிப்பாளர் இல்லை சும்மா அவங்க மச்சினன் தயாரிக்கிறார் கூட வந்து பார்க்குறேன் பொள்ளாச்சி ரத்தனம் தான் அதுக்கு தயாரிப்பாளர் பார்த்துட்டு வாங்க என்ன அப்போவே அப்பா வந்து என்ன டேரெக்டரை அப்படின்னு தான் அவங்க கூப்பிடுவாங்கல்லாம் கூப்பிட்டு ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னு இந்த மயில் கதையை சொல்கிறேன் மயில் தான் பேர் கதை நல்லா இருக்க எடுக்கலாம் அப்படின்னு ஒன்று யாரை டேரக்டராக பண்ணலான்னு அப்போ அன்னக்கிளி தேவராஜ் மோகன் ஒரு பெரிய டேரக்டர் இருக்காங்க ரெண்டு பேர் அவங்கள வச்சு நீங்கள் இந்த கதையை இயக்க சொல்லலாம் அப்படின்னு அப்படியா சரி நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு நான் ஒரு டேரக்டர் தேர்வு பண்ணி வச்சுருக்கேன் அவர் நல்லா டேரக்டர் நல்லா டேரக்ட் பண்ணுவார் நல்லா வருவார் அவரை வச்சு இதை டேரக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்னே யார்னு ஒன்றே நீங்கள் தான் டேரக்டர் நீங்களே டேரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இயக்குனராக்குது எஸ் ஏ ராஜுக்குன்னு அதை மறக்க முடியாது அப்படியா அவர் இல்லைன்னா இப்படி ஒரு நகப்பெரும் படைப்பாளி தமிழ் உறவில் இல்லை தமிழ் உலகிற்கு இல்லை அதே போல் ஐயா இளையராஜா ஐயா சொல்லும்போது பாஸ்கர் ஐயா வந்துட்டு எப்படி எல்லாேருக்கும் இது பண்ணிகிட்டு இருந்தால் சரியாக வராது நம்ம ஒரு இது மாதிரி பண்ணி ஒரு ஆல்பம் மாதிரி பண்ணி எல்லாரும் போட்டு காட்டலாம் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு ஒரு இதை பண்ணியிருக்காங்க பண்ணி பல இயக்குநர்களை கூப்பிட்டு ஐயா எஸ்பி முத்துராமன் உட்பட பல இயக்குநர்கள் கூப்பிட்டு போட்டு காட்டியிருக்க அப்படி இது ஒருத்தரும் வாய்ப்பு கொடுக்கல ஒருத்தருக்கும் அது நல்லா இருக்குன்னு நல்லா இல்லைன்னு கூட சொல்ல ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கே வராத ஒருத்தர் ஐயா பஞ்சர் சிலருந்தான் அவரை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி அதெல்லாம் ஒரு இப்படியெல்லாம் நடக்குமான்ட்டு படம் வெளியாயிருச்சு படம் ஓடல என்ன கிளி ஒரு வாரத்துக்கு ஏ கிராமத்தில் எடுத்திருக்காங்க என்ன இதுன்ட்டு எங்கள் அண்ணன் தான் நடிச்சிருக்காரு அது பாட்டு போய் சேர்ந்துருது இந்த இது வரைக்குமான பாட்டு அப்படி வரல தமிழ் திரையுலகில் வரல அது புதுசாக இருந்த பாட்டு மக்களை கூட்டிகிட்டு வந்துடுச்சு திரையரங்குக்கு படம் பிச்சுட்டு ஓடிடுச்சு மாபெரும் வெற்றி ஆனால் அந்த தயாரிப்பாளர் அந்த படத்து மேலே அந்த இசை மே இசை அமைப்பாளர் மேலே அந்த வச்சிருந்த நம்பிக்கை இருக்குது பாருங்க அதுதான் சாத்தியமானது அப்படி ஒரு நம்பிக்கையாக தான் என் தம்பி சுசீந்திரன் என்னுடைய தம்பி மனோஜ் மேலே வச்ச நம்பிக்கையை நான் பார்க்குறேன் அது வந்து இந்த நிகழ்வு என் தம்பி மனோஜுக்கு கொஞ்சம் காலதாமதமாக நடக்குது ரொம்ப முன்னாடி வந்திருக்கணும் பதினெட்டு வருஷம் சொல்கிறான் அப்போவே வந்திருந்தா மிகப்பெரிய உயரத்தை தொட்டிருப்பான் அவன் சாத்திய திறமைசாலி தாஜ்மஹால் படம் எடுக்கும்போது நான் எங்கள் அப்பா துணையாக போய் வேலை செஞ்சேன் தம்பியோடைய முதல் படம்ன்ட்டு அது எதிர்பார்த்த மாதிரி வரல முழு ஆர்வமாக அவனுக்கு இயக்குநராகிறதான் அவ்வளோ அழகாக கதை சொல்லுவான் ஆங்கில படங்களுக்கு இணையாக சொல்லுவான் முதல் படமாக சிவப்ரோஜாக்களை இரண்டாம் பாகம் எடுக்கணும் தான் அவன் விரும்பி இருந்தால் அது அது சரியாகலை அப்போ இது இன்றைக்கி வந்திருந்தால் என்னுடைய தம்பி அப்பா எடிட்டர் மோகனுடைய மகன் ராஜா போல் தம்பி வெங்கட்புர போல் அவனும் ஒரு பெரிய இயக்குனராக வந்திருப்பான் காலதாமதமானாலும் ஒன்று சரியான நேரத்தில் வந்துட்டான் தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு அந்த அரிய வாய்ப்பை தந்த தம்பி சுசீந்திரனுக்கு தான் இதில் நன்றி சொல்லணும் ஏன்னா அது எங்கள் அப்பா பதினாறு மதினில் வந்து முதல் படத்தை இருபத்தஞ்சி நாளில் எடுத்துருக்குறாங்க என் தம்பி தன் முதல் படத்தை இருபத்தி ஒரு நாளில் எடுத்திருக்கான் அது இன்னும் பாராட்டுக்குரியது அது ரொம்ப சிறப்பு அவனுக்கு முதல் படத்தில் ஒரு ஈடு இணையற்ற மேதை இந்த நூற்றாண்டின் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் நம்முடைய இளையராஜா அவர்கள் இப்போ பீத்தவான் மொசாட்டு பால்மரிட்லாம் கூப்பிட்டு ஒரு ஒரு படத்துக்கு அஞ்சு சுச்சுவேஷனை சொல்லி பாட்டு போடுங்கன்னா கதை முடிஞ்சிடும் அதெல்லாம் சுத்தமாக வராது ஒரு பகுதியில் தான் அவங்களால இயங்க முடியும் அவங்களா இசையமைப்பாங்க இது சிம்ஃபோனின்ட்டு அது அதுன்ட்டு அந்த ஆல்பம் ஆசை பேசிட்டு நான் நம்ம ஆள் மாதிரி உலகத்தில் ஒரு இசை கிடையாது சும்மா பெருமைக்கெல்லாம் சொல்கிறது இல்லை ஏன்னா அவர் இங்கே இல்லை எத்தனை படம் எவ்வளவு நீங்கள் இந்த கிரிக்கெட்டு உலக கோப்பையெல்லாம் நடக்குது கிரிக்கெட் வீரர்களை பார்த்தா அவர் ஹோம் பிச்சு அதில் பின்னிருவார் பேட்டிங் அவர் பிரமாணப்படுவார் பவுலிங்கு பிரமாணப்படுவார் நம்மால் உலகத்தில் எந்த பிச்சில் விட்டாலும் சிறப்பாக பவுலிங் போடுவார் சிறப்பாக பேட்டிங் ஆடுவார் அவங்க திறமை உலகத்தில் எந்த இசை மேதைக்கும் கிடையாது என்ன கொடுத்தாலும் கிரைமா காமெடியாக ஃபேமிலியாக என்ன வேணாலும் இசைப்பார் என்ன வேணாலும் பாரதிக்கே பாரதி பாட்டை தூக்கி தீம் சாங்காக போட்ட உலகத்தில் ஒரு இசை மேதை நம்மள்தான் பாரதி இறந்துடுறான் நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டுங்கிற பாட்டை அவன் செத்து கிடக்கும்போது அவனுக்கே தூக்கி போட்டு பாரதியே இருந்தாலும் கட்டி பிடிச்சா இருப்பான் அதெல்லாம் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அந்த மாதிரி ஒரு இசை மேதை ஏன்னா தென்றல் தென்றலுங்கிறது வந்து தேகத்தை தான் தீண்டும் இசை வந்து இதயத்தை போய் தீண்டும் அதிலே சுர்ப்பு தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வன்னமோ மனசிலே அந்த அதிலே தெரியும் அதனால் தென்றல் வந்து நம்ம உடலை தான் தென்றலிலும் இனிது வந்து இசைதான் அப்படிப்பட்ட ஒரு ஈடு இணைற்ற இசை மேதை என் தம்பியுடைய முதல் படத்தில் இணைந்திருப்பது எனக்கு பெரிய பெருமை அவர் வந்து அவரை நம்பி எப்படி வேணாலும் காட்சி எடுக்கலாம் சான்று எங்கள் அப்பா எவ்வளவு நீளமாக வேணாலும் அமைதியாக காட்சி எடுத்துகிட்டு போகலாம் இசையமைப்பார் பதி நாங்கள் அமைதிப்படை பின்னணி இசையில் நான் தான் கூட இருப்பேன் எங்கள் எங்கள் தலைவர் சத்யராஜ் அண்ணன் வந்து எங்களால் திரும்பல நம் உங்கள் நம்ம அப்பாவை பற்றி கோழி குஞ்சி ஆடு அதுக்கு எல்லாம் சும்மா ஃபில்லப் பண்ணிட்டார் தலைவர் குரல் பேசணும் அவர் முகத்தில் அதுக்கப்புறம் அதில் ஓவர்லாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறா நம்ம அப்புறம் ஷார்ட் எடுத்து போட்டுக்கிறோம் தார் தலைவ இந்த வசனம் இந்த வசனம் என் குரல் இது லிப் இல்லையே தலைவா அதில் போஸ்ட் பண்ணிடுங்கன்றேன் அதில் போடுங்க அப்படின்னு கோழி குஞ்சி ஆடுக்கெல்லாம் நான் டப்பிங் பேச முடியாது நீங்கள் என்ன நீங்கள் தலைவா இதெல்லாம் என்ன தலைவா புதுசு புதுசாக நீங்கள் கொண்டு வரீங்கன்னா இந்த கோழி குஞ்சி எனக்கு என்ன சொல்கிறது தெரியல கருப்பை கருப்பையாக நான் திணறோம் என்ன பண்ணுறது தெரியல தலைவா நாங்கள் எடுத்து அந்த ஷாட்டை போட்டுருவோம் தலைவா இப்போ இப்போ அது போட்டு கொண்டு வாங்க நான் பேசுகிறேன்ட்டார் ஆனால் ஆளுக்கு ரீரி கடிங் கோழி குஞ்சு போகுது ஆடு அதே தான் கேட்குறாரு என்னடா அதாப்ப ஷார்ட் அங்கே இருக்குயா போட் போட்டுருவில சரி ஒன்றும் இல்லை வாட்சிட்டார் அது என்ன வருதோ அதை வாசிட்டார் அப்படி அவ்வளோ பெரிய ஒரு இசை அற்புதம் வந்து என் தம்பிக்கு துணையாக இருக்கிறது முதல் படத்தில் இணைஞ்சிருக்கிறது எனக்கு பெருமை இங்கே வந்து எங்கள் அண்ணன் சிவகுமார்லாம் வந்திருக்காங்க அவங்க அவங்கள அவங்க இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒன்று காட்டுறாங்க இந்த பூந்தளிர் படத்தில் நான் எந்த தேதியில என்ன நடிச்சிருக்கேன்னு எழுதிட்டு இது எழுதி வைப்பீங்களா ஒரு நாளுமா அறுபத்தோரு வருஷமாக எழுதி வச்சுருக்கேன்டாங்கிறாங்க ஒரு நடிகன் வந்து எனக்கு தெரிஞ்சுங்க தமிழ் திரையுலகில் படிக்கிறது ரொம்ப குறைவு நிறைய பேர் படிக்கிறதில்ல நீங்கள் சூப்பர் சூப்பராக என்ன நினைப்பீங்க ஒரு சன் ஸ்டண்டு மாஸ்டர் அப்படி தான் மிக பிரமாதமாக படிப்பார் ஆ கவிதை எழுதுவார் மிக ஆளுக்கும் அவர் இந்த இலக்கிய அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடத்த விட்டீங்கன்னா செத்தான் எல்லாம் பேசுவா பேசுவாப்பிடி மாஸ்டர் நீங்கள் எப்படி மாஸ்டர் இவ்வளவு படிக்கிறது என்ன பகலெல்லாம் அடிக்கிறது ராத்திரி பூரா படிக்கிறது சண்டை பகலெல்லாம் சண்டை ராத்திரியெல்லாம் படிக்கிறது அப்படின்னு ஒப்பிப்பார் பாருங்க இந்த சங்க இலக்கியங்கள் பாசுரங்கள் அது இதெல்லாம் அபூர்வமாக என்ன ஒரு சண்டை நடி ஒரு ஃபைட் மாஸ்டராக இப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் அது மாதிரி தான் அவர் உலகத்தின் தலை சிறந்த ஓவியர்களில் ஒருவராக வர வேண்டிய ஒரு ஆள் திசை மாறி நடிகராகி எங்கள் அப்பாவை அவரை ஒப்பிடுங்க ரெண்டு பேரும் ஒரு வயசு தான் எங்கள் அப்பாவோட அவர் சின்னவர்னு நினைக்கிறேன் அப்படி தான் நினை மூணு மாதம் மூணு மாதம் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க ஒருத்தருக்கு ஒரு பழக்கமும் கிடையாது அவர் அப்படியே தான் இருக்கார் எங்கள் அப்பாவுக்கு இல்லாத பழக்கம் கிடையாது சிகரெட்டு ஆனால் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒன்று தான் அதில் ஐயா பெரியார் வந்து அதான் அது ஐயா பெரியார் உங்களுக்கு தெரியும் கவிச்சு இல்லாமல் சாப்பிட்றது கிடையாது உங்களுக்கு அதாவது சாப்பிட்டு வாந்தி வந்தால் கூட பரவாயில்ல வாந்தி எடுத்துக்கிட்டுருவோம் அப்படி சொல்லி சாப்பிட்றாள் அவர் சா ராஜாஜி அவர் அப்படி தான் அவர் கரி மீனே சாப்பிட்றதில்ல ரெண்டு பேரும் சம காலத்தில் ஒன்றா வாழ்ந்தவங்க அதனால் இதுதான் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ இதில் பசும்பண்ணை பத்திரிகைகார்ட்ட சொல்லு ரெண்டு பேர் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் சொரங்களை சொல்லும் மீன் என்ன தாமதம் மாறும் அதெல்லாம் கிடையாது ஏதாவது நிகழ்ச்சிக்கு கூட்டிங்கன்னா தாமதம் மாறலாம் படப்பிடிப்புக்கு அதெல்லாம் கிடையாது ரெண்டு மணிக்கு படுப்பார் நாங்கள்லாம் உட்காந்துருப்போம் எங்கள் அப்பா படுத்தின கொடுமலைங்களுங்க ஒரு மணிக்கு போய் ரசம் வாங்கிட்டு வாடா அப்பா அப்போவே சொல்லியிருந்தா ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்து இப்போதான் எடா தோணுது போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எனக்கு ஒரு ஆச்சா என் மாமன் இளவரசன் எந்திரி அப்பா சொ உனக்கும் கொப்பனுக்கு வேலையில் ஏடா ஏடா ராத்திரி போய் ஒரு மணிக்கு ரசம் ஜோற கேடா இருக்குன்னு மோட்டர் பைக்கில் ரெண்டு பேரும் போவோம் இப்படி போய் எந்த வீட்டில் விளக்கு எரியுதுன்னு போய் அங்கே அம்மா டார் பண்ணிங்க எப்போ எந்த ஊர் அம்மா ஷூட்டிங் வந்தவங்க சினிமா அப்படியா யார் பாரதி ராசா கூட வந்தோ ஆமாம் அம்மா ரசம் ஜோறு இருக்கா இல்லையாப்பா தண்ணி ஊற்றிட்டேனே எல்லாம் கொஞ்சம் ரசம் ஜோறு கொடுக்கப்பா அப்படின்னு உட்கார வச்சு ரசம் ஜோறு செஞ்சு டப்பால் எடுத்து வந்து கொடுப்பான் ஆ அப்படி ரெண்டு மணிக்கு படுக்கிறாங்களே நினச்சா சரியாக அஞ்சு மணிக்கு குளிச்சுட்டு இன் பண்ணிட்டு ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுருப்பாங்க இப்படி பிறங்க என்ன எல்லாம் வரலையா ஒரு வயலும் அஞ்சு மணிக்கு வந்து நின்றுருவாங்க இவங்க ரெண்டு பேரும் பங்கச்சுவாலிட்டி துதக்கோர் ரெண்டு பேரும் இதுக்கு மேலே ஒரு அப்பா இருக்காம்பா இருக்கேன் எங்கள் ஐயா நடிகர் தலைவர் சிவாஜி கிரேசர் சொல்லுவாங்க அஞ்சு மணின்னா நாலே முக்காலுக்கு இருப்பார் நாங்கள் சரி அஞ்சே கால் அஞ்சு 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 இருபதுக்கு எல்லோரும் போய் சேருவோம் ஒரு ஆள் உட்காந்துருப்பார் இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன போட்டி வருது ராதிகா அம்மா எங்கள் அண்ணன் சிவக்குமார் எங்கள் அப்பா இவங்கெல்லாம் சேர்ந்து சார் நாளைக்கு எப்படியாவது அவருக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாதான் முன்னாடி வந்துடணும் சார் அஞ்சு நிமிஷமாக தான் எப்போ எத்தனை மணிக்கு ராஜா கேட்டுக்க அப்படின்னா நாலு மணிக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து நம்ம எப்படியாவது மூன்றைக்கெல்லாம் போய் உட்காந்துருவோம் ம் மூணை முக்கால் அது மாதிரி உட்காந்துருவோம் அப்போ அவருக்கு முன்னாடி போய் ஒரு நாளாவது உட்காந்துருவோம் கடைசி வரை நடக்கலை எல்லோரும் மூணை முக்காலுக்கு போனால் அங்கே மூன்றைக்கு ஒரு ஆள் இருட்டில் உட்காந்துருக்க அப்படியா எல்லோரும் போய் காலில் விழுந்தா என்டா படவா ராசு கலசு என்றைக்கு முன்னாடி வந்துரு அது 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 ஒரு காலம் ஐயோ இவங்களோடலாம் வாழ்கிறது ரொம்ப கடினம் அதில் அண்ணன் சிவகுமார் அண்ணனுடைய நினைவாற்றல் அசாத்திய நினைவாற்றல் நடிகை நடித்தான் ஓய்வு பெற்றோம் போயிட்டோன்னு அப்படிலாம் இல்லை தம்பிகள் ரெண்டு பேரும் நடிக்க வந்த பிறகு அவர் நடிக்கிறதை நிப்பாட்டிட்டாங்க இன்னும் நடிக்கலாம் அவர் நினச்சா நிப்பாட்டிட்டார் நான் தன் பாதையை இலக்கிய பக்கம் திருப்பிட்டார் திருக்குறளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பொழிப்பெருள் சொல்லியிருக்காங்க ஏய் சென் கதைகளோடு கூட இந்த நம்ம திருக்குறளை ஒப்பிட்டு ஒப்பிட்டு எழுதுனது இருக்குது சென் கதைகளை ஆனால் அண்ணன் வந்து அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற சாதனையாளர்கள் யதார்த்த மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து இந்த திருக்குறளோட பொருத்தி 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 ஒரு நூலாக எழுதியிருக்கிறாங்க மிகச்சிறப்பு அது எப்படின்னா வள்ளுவனுடைய பரிமேல எழுதுனார் அவரே முதல் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டில் பரிமேலாளர்கள் பொடிப்புரை எழுதுகிறாரு அது அவங்கவுங்க இஷ்டத்தை எழுதிக்கிட்டாங்க அகர முதல எழுத்தலாம் பகவன் முதற்றே உலகம் என்பது அது பிக் பேங்க் தியரியை தான் அவர் சொல்கிறார் அகர முதல எழுத்தலாம் உலகின் எல்லா மொழிகளின் எல்லா மொழிகளும் அகர ஒளியில் தொடங்குவது போல இந்த உலகம் சூரியனிலிருந்து தொடங்கியது இதுதான் அவன் சொன்ன குரலுக்கு பொருள் பகவன் முதற்றே உலகு அது பரிமையிலாளர்கள் ஒரு பொழிப்புற அதுக்கப்புறம் வந்து ஒரு பொழிப்புற அதுக்கப்புறம் வந்து ஒரு பொழிப்புற வச்சுட்டு எழுதிட்டு ஆளாகளுக்கு போயிட்டேன் ஏன்னா வல்லுவன்லையில் யாரும் கேட்க போகிறது இல்லை இல்லை ஆனால் அண்ணனுடைய இதை நீங்கள் தயவு செய்து படிக்கணும் எனக்கு அந்த புத்தகத்தை அனுப்பி வச்சுருக்காங்க நான் படிக்கிறேன் அவங்களுக்கு இன்னும் ஒரு வருத்தம் நீ என் வீட்டுக்கு வா நான் போட்டு காட்டுறேன்ட்டு அதுக்கு நேரம் இல்லை அதை வாங்கி படிக்கணும் அன்றாடம் அன்றாடம் ஒவ்வொரு மனிதனை அவர் சந்தித்ததில் இருந்து அந்த சாதனையாளர்களின் வாழ்க்கையை எடுத்து வல்லுவன் இப்படி சொல்லியிருக்கான் இப்போ இப்படி வாழ்ந்துருக்கான் நமக்கே வந்து நம்மளுடைய அருமை நமக்கு தெரியாது திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம் நான் படித்த உலகத்தில் மிகச்சிறந்த தத்துவங்கள்ல இது ஒன்று திட்டமிட தவறுகிறபோது தவறு செய்ய திட்டமிடுகிறோம் என்னமா தத்துவம்னு அவன் பரம்பரையே கருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம பாட்டம் பாடியிருக்கான் எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு இதுதான் ஏதிலார் குற்றம் போல் அது பாருங்க பாருங்கள் கன்ஃபியூசியஸ் தன்குறை பிறர் குறை காண்பது பிறர் குறை காண்பவன் அரை மனிதன் தன் குறை காண்பவன் முழு மனிதன்கிறான் இதான் சாக்ரெட்டிஸ்னு சொல்கிறான் கன்ஃபியூஷன் சொல்கிறான் நம்மளே ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் பின் தீது உண்டோ மண் உயிருக்குன்னு தான் எல்லாத்தையும் பாடிட்டாங்க நம்ம படிக்கல அதை ஒருத்தன் படிச்ச ஒரு ஆள் பிள்ளைய சம்பாதிக்கிறாங்க நம்ம சம்பாதிச்சோம் பாடுது சும்மா விருப்பம்னு இல்லாமல் படித்து இலக்கியத்தை அது சேவை செய்கிறதுங்கிறது மிக பெருசு அப்படிப்பட்ட ஒரு ஒரு மகத்தான கலைஞன் நம்மோடு வாழ்வது ரொம்ப அரிது எல்லா எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க நடித்து ஓய்வு பெற்ற பிறகு அவங்க இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு சேவையை செய்வதற்கு நம்மள ஒரு நடிகர் உண்டென்றால் அது நம்முடைய அண்ணன் சிவகுமார் அவர்கள் அதில் எனக்கு பெருமை ஒரு திமிர் இருக்குது எங்கள் அண்ணன் எனக்கு தெரியும் அதில் ஒரு ஒரு திமிர் இருக்குது அதில் யாருமே வந்து உருவாக்கி விட முடியாது ஒரு கலைஞனுங்கிற உருவாகணும் இப்போ எங்கள் அப்பா நினச்சிருந்தா எப்போவே என் தம்பியை கொண்டு வந்திருக்கலாம் எப்போவும் கொண்டு வந்திருக்கலாம் அது வாய்க்கப்பெறல இப்போ எங்கள் அண்ணன் சிவகுமார் பையங்கிறதுனால என் தம்பி சூர்யாவும் கார்த்திக்கும் பென்ருக்காங்கன்னா சத்தியமாக கிடையாது அவர் எந்த உதவியும் செய்யல அவர்களாக வந்து அவர்கள் தங்கள் திறமையை உருவா வளர்த்துக்கொண்டு கொண்டு தங்களுடைய தனித்த பேராற்றலால் இன்றைக்கி நிலைத்து நிற்கிறார்கள் வழி அதுக்கு சிவகுமாருங்கிறது அடையாளமாக வேணார்கள் ஒரு சின்ன முகவரி இருக்கலாம் ஆனால் ஒரு முயற்சியில் தான் இவ்வளோ தூரம் வென்றிருக்காங்க அந்த முயற்சி என் தம்பிக்கு இருக்குது இந்த வாய்ப்பு தான் கொஞ்சம் தாமதமாக இருந்திருக்கு அதில் நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் நல்லா புதிதாக இருந்தாலும் ஒளிப்பதிவாளர் வாஞ்சினா ஒளிப்பதிவாளர் அதுதான் முதல்ல கேட்டவர்னால் அந்த முன்னோட்டத்திலேயே அவருடைய ஒளிப்பதிவு அந்த காட்சி பதிவுகள் அழகாக இருக்குது இப்போ பட பாதி படப்பிடிப்பு களம் எதுன்னு கேட்டால் அது பழனின்னா தம்பி சுசீந்திர ஊர்லேயே எடுத்துருக்கிறாங்க அவர் ஊர் அதுதான் அந்த பக்கம்தான் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா செஞ்சுருக்குறாங்க இப்போ இப்போ படத்தொகுப்பாளர் கலை இயக்குனர் உரையாடல் கூட சிறப்பாக இருக்குது அப்போ அறிமுகமாகிற தம்பி சாம் சுந்தர் அவங்க ரக்ஷனா நக்ஷா அவங்கெல்லாம் எல்லாம் புதிதான் எடுத்தோன்னே புதுசு புதுசுன்னா இங்கே என்னென்னா முரணாக இருக்கும் சில இது பழமை ரொம்ப பிடிக்கும் சில இது புதுசு தான் பிடிக்கும் இப்போ கார்னால் புது மாடல் நியூ மாடலாக செல்ஃபோன்னா புதுசாக அது பிடிக்கும் இந்த பழசு பிடிக்காது ஆனால் திரையுலகில் புதுசாக வந்தால் நியூ ஃபேஸ் அவன் என்ன நியூ ஃபேஸ் அப்படின்பா எல்லாம் புதுசு தான் ஒவ்வொரு நாளும் அலை புதுசு ஒரு நாளும் காற்று புதுசு எல்லாமே புதுசு தான் அது சில இதை புதியதை தேடுறோம் சில இதை பழமையை போற்றுறோம் அதில் இங்கே இருக்கிற எல்லோரும் ஒரு நாள் புதியவர்கள் தான் லிங்குசாமியிலேருந்து என் தம்பி பேரரசிலிருந்து எங்கள் அண்ணன் உதவிக்குமாரிலேருந்து எல்லோரும் எல்லாருமே புதியவர்கள் தான் ஆனால் அந்த வரிசையில் என்னுடைய தம்பி மனோஜும் புதியவன் அந்த மூணு பிள்ளைகளும் புதியவர்கள் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு நீங்கள் எது ஒன்றையும் நீங்கள் ஒன்று தான் சொல்லுவேன் நான் என் தம்பிக்கு ஒரு ஒரு சின்ன ஒன்று சொல்லுவேன் அப்பா படத்தை பாரு மாண்டைகளை ஏற்றவே ஏற்றாது அப்பாவோட ஒன்று ஒப்பிடுவாங்க அது கவலையே போடாது ஜூலிய சீசர் சொல்கிறான் அடுத்தவன் எந்திரிச்சு உன் தகுதியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீ எந்திரிச்சு நீ யாருன்னு பேரறிவிப்பு செய்யுறாங்கிறான் நான் உலகத்தில் ஆக சிறந்தவன் நீயே சொல்லிடுறாங்கிறான் அது மாதிரி அப்பா அது ஒரு யுகம் அது ஒரு யுகம் அது முடிஞ்சிட்டுது அவர் படைப்பை பார்த்துட்டு நீ அதையே செய்யக்கூடாது நீ தனி உனக்கு என்ன தெரியுதோ அதை செய்யணும் உனக்கு என்ன தெரியுதோ செய்யணும் ஒரு காலத்தில் அப்பா நம்ம மக மாதிரி நம்மளால் படம் எடுக்க முடியலன்னு ஏங்கணும் அந்த மாதிரி நீ செய்யணும் அதுதான் அதில் இருக்கிற சிறப்பு என்னுடைய அப்பா மணிவணன் வந்து ஒரு இயக்குனர் அலுவலாக நூலகமாக இருந்ததுன்னா எங்களுடைய அப்பா காரணம் அண்ணன் செல்வம் தெரியும் அது மாதிரி எங்கள் அப்பா பால் முதல்ல உதவிக்குனருக்கு முதல் தகுதி படி படிச்சுட்டு அதில் என்னோ படித்தா அதில் என்ன பிடிச்சது அது எந்த கேரக்டர் பிடிச்சது எந்த இது பிடிச்சதுன்னு கேட்பாங்க இன்ட்ரிவியூ இருக்கும் அதுக்கப்புறம் தான் சேர்க்குறது இப்போ அந்த இதில் அவர் கூடவே தான் சுற்று அவர் கூடவே தான் இது பண்ணுவான் நான் இந்த வேலையை செய்ய வந்து பேச ஆரம்பிக்கும் பேச ஆரம்பிக்கும் பேச ஆரம்பிக்கும்போது செலவு பார்த்திகிட்டு கேட்டிருக்காரு நம்ம கூடவே தானே சுற்றிக்கிட்டு இருந்தான் நம்ம கூடவே தானே படுத்துக்கிட்டு இருந்தான் இவன் எப்படி இவ்வளோலாம் படித்தான் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தன்னுடைய பையன் தன்னுடைய உதவி இயக்குனர்னு கூட கணிக்காமல் தன் மகனு கூடவே தன் கட்சியில் என் கட்சியில் வந்து தன்னையும் ஒரு தொண்டை நான் இணைச்சிக்கிட்டு என்னோட பயணித்ததெல்லாம் வரலாற்றில் பெருசு அப்பெல்லாம் எந்த அப்பனும் இருக்க மாட்டான் எந்த அப்பனும் இருக்க மாட்டான் அதனால நான் என்ன சொல்கிறேன் என் தம்பிகிட்ட அப்பாவை ரசிப்போம் பார்ப்போம் அப்பாவோட உன்னை ஒப்பிட்டுருக்காத யார் ஒப்பிட்டாலும் காதலை வாங்க நான் சொல்லுவேன் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடு எந்த காதலையும் வாங்காத எந்த காதலையும் வாங்கதை உனக்கு என்ன தெரியுதோ அதை செய் ஏன்னா இது உன்னுடைய உலகம் உன்னுடைய படைப்பு நீ என்ன நினைக்கிறீ செய் அதில் அதை தான் நான் உனக்கிட்ட எதிர்பார்க்குறேன் நீ சிறப்பாக செய்ய இது ஒரு நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம் இது நல்ல தொடக்கம் பாதி வெற்றி அதுக்கு மேலே உன்னுடைய படைப்பு திரையில் பேசும் நீ அதை பற்றி கவலைப்படாத உன்னை சுற்றி நிறைய அன்னதம்பியில் இருக்கோ என்ன எந்த நிலையிலையும் உனக்கு தோல் கொடுத்து துணை அணிக்கிறதுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்கும் நீ கவலையே விடாமல் போ அதில் நம்ம எல்லாரும் தம்பி சுசிக்கு நம்ம வந்து நன்றில் கடன்பட்டிருக்கோம் யார் யார் முதல்ல இந்த சலங்கை கட்டுறதுங்கிறதான பிரச்சனை அதை அவர் துணிஞ்சு கட்டிட்டார் அது ஒரு நீனும் அவருக்கு சுருக்கமாக கொஞ்ச நாளில் கொ இருபத்தோரு நாளில் அந்த படத்தை எடுத்து முடித்ததுங்கிறது பெருசு பெரிய செயல்தான் தான் அதுக்கு உன்னை உளமாற நான் பாராட்டுறேன் இதில் வந்து வாழ்த்து என் தம்பி பேரரசு அவை எதுக்கு திடீர்னு இயக்குறதை நிறுத்திட்டான் நான் நிறுத்தினா எனக்கு வேறு வேலைக்கு போயிட்டேன் அதான் நீ எதையாவது ஒன்று செய்ய நடிகைகள்னா தேடி இருக்காத சின்ன பையன் உன் தம்பியே புதுமுகத்தை வச்சு எடுக்கிறேன் உனக்கு என்ன வாச்சி எடு புதுசு புதுசாக ஒன்றும் இல்லை லிங்கு அதான் இப்போதான் இது ஏதோ பை பையாக ரெண்டு எடுக்கிறீங்களா அது மாதிரி அரிதினம் அரிதான படைப்பாளிகள் நம்மளில் உண்டு அது அந்த வரிசையில் என்னுடைய தம்பி விரைவில் இணைவான் அவனுக்கு எல்லா வழிலையும் துணை நிற்க நாங்கள் இருக்கோம் அது குறிப்பாக என் தம்பிக்கு கா இன்னைக்கு பாட்டு வெளியிடுற பத்தரை மணிக்கு அடிக்கிறான் என்ன புள்ள அவசரம் அடிக்கிறான்னு என்னப்பா பார்ப்பேன் நாளைக்கு வந்துடு கிரீன் பார்க் வந்துடுறேன் எங்கள் அப்பாட்ட கேட்குறேன் என்னப்பா காலையில் வந்துருன்றான் அப்படியா சொன்னேன் நாளைக்கு இன்றைக்கி இருக்காமா அவர் அங்கிட்டு கேட்டுக்கிறார் இவன் தான் சுரேஷு கிட்டே ஏ என்னடா நடக்குது என்னடா பண்ணிருக்கேன் என்ன பண்ணிருக்கேன் அவனை திடீர்னு தானே ஏற்பாடாயிடுச்சு சார் அவர் வேலை நான் வெளியூரில் இருந்தால் ரடா பண்ணுறது அப்படின்னு சரி அப்போ சுசி என் தம்பிக்கு படமே கொடுத்துருக்கா நாம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க முடியாதா தம்பிக்காக அதனால் தான் அது பெரிய இது தான் அதுனில்ல என் தம்பி அவனுடைய வெற்றியில் வந்து நிறைய பேர் மகிழ்ச்சி அடைவாங்க இங்கே வந்திருக்கிற பெரும்பாலானவர்கள் எங்கள் அப்பாவுடைய என்ன அவரை ரசித்து வந்தவங்க தான் அம்மா படிச்சுட்டு எங்கேயாவது வேறு வேலை பார்க்க போகிற பிள்ளைகள தன் படைப்புகளால் திரைவுகளுக்கு திசை திருப்பிய மேதைகள் தான் பாரதி ராஜா இளையராஜாங்கிற ரெண்டு மேதைகளும் அந்த வழியில் வந்தவர்கள் தான் இன்றைக்கி அந்த இதில் என் தம்பியுடைய வெற்றி தமிழ் சமூகத்தின் தமிழ் பேரினத்தினுள் வெற்றியாக இருக்கும் அதில் எனக்கு பெருமை மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க வாய்ப்பு பெற்றமைக்கு வந்து வாழ்த்திய அனைத்து என்னுடைய அன்பு உறவுகள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் இங்கே இவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கிறவங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம் மிக்க நன்றி சார் ஸோ அடுத்ததாக வந்து பேச போகிறவர் வந்து மிக சிறந்த மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் மிக சிறந்த நடிகர் அப்படின்றத பல படங்களில் பார்த்துருக்கோம் ஒரு சிறந்த அப்பாவாக இருக்காருன்றதையும் நம்ம கண் கூட பார்த்துட்ருக்கோம் மிக சிறந்த மனிதர் அப்படின்றதுக்கு வந்து இங்கே மேடையில் பேசின மற்ற இயக்குநர்கள் சொன்ன விஷயங்கள்லேருந்தே நமக்கு நல்லாவே தெரியும் அதாவது படத்தில் ஒரு ரோல் பேர் பண்ணுறதை தாண்டி தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வர ஒவ்வொரு ரோல்லையுமே பார்த்திங்கன்னா நேர்த்தியாக வாழ்ந்துட்டுருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் திரு சிவகுமார் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம்